புகைப்பிடிச்சா புட்டுக்குவே, சரக்கடிச்சா நட்டுக்குவே. அதனால் தயவு செஞ்சு ரெண்டையுமே விட்டுருங்க. வணக்கம் நண்பர்களே, இது சூனா போன வழங்கும் வீணா போன மேடை. நான் தான், சாரி என்ன, நீ தான் என்ன, நீ தான் ஆங்கர் ஆங்கர் பண்ண தெரியல, ஆங்கர் ஆங்கர் பண்ண தெரியல. வணக்கம் நேர்களே, இது சூனா போன வழங்கும் வீணா போன மேடை. இங்கு நம்ம அரங்கத்துக்கு இரண்டு புள்ளிகள் வந்திருக்காங்க, முக்கியமான புள்ளிகள். ஒருத்தர் நான் தான் கடவுள் சொல்கின்ற ரோபோ சங்கர் பாபா, இன்னொருத்தர் கடவுளே இல்லைங்க, அறிவு தாங்க கடவுள் சொல்கின்ற முட்டு சந்து முனிவர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஜெய் ஜெய் மாரி. ஐயா நான் கோல்முட்டி இல்லையா, ஆங்கர். ரெண்டு ஒன்று தான் இல்லையே, இங்கே இருக்கிறது அங்கேயும் அங்கே இருக்கிறது இங்கேயும் சொல்லி சண்டை முட்டி விட பையன் தானே. சீக்கிரம் கேள்வி கேளு ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க. வேலை கை வைக்காத கடிச்சு விட்ருவேன். இல்லை என்ன, அவனை பற்றி கேள்வி கேட்டுருக்கேன். அவனை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அமெரிக்காவில் விஞ்ஞானியாவில் இருக்க போகிறான். அடுப்புலேருந்து சாம்பிள் எடுக்கிறது எப்படி, அக்கிலேருந்து ஆப்பிள் எடுக்க எப்படின்ட்டு பீலா ஊட்டுனு தெரியப்பேன். அயோக்கிய பையன், அயோக்கிய பையன். அவனை பற்றி கேள்வி கேட்குற மூக்கை கோ முடியல. ஏய் கொரோனா வைரஸ் மூக்கா, உனக்கெல்லாம் என்னால் மரியாதை வேண்டி கிடக்கு. இல்லை பொம்பளை பிள்ளையோட ஆட்டம் போடுற உனக்கெல்லாம் என்னால் மரியாதை வேண்டி கிடக்கு. மனக்கட்ட பையில அது ஆட்டம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களை கடத்துறேன். நீ வைப்ரேஷன் கடத்துறியா இல்லை வயசு பிள்ளைங்களை கடத்துறே எங்களுக்கு தெரியாதா? ஊரில் போய் கேட்டு பாருல, டிவியெல்லாம் போட்டு உன்னத்தால நார் அடிக்கிறாங்க. மனக்கட்ட பையில பாருங்க மிஸ்டர் முட்டுசந்த முனிவர், நீங்க உங்க ரூட்ல போங்க, நான் யார் ரூட்ல போறேன்? ஆமா, இவர் பிரைவேட் பஸ், நான் கவர்மெண்ட் பஸ். ரூட்ல போறத பத்தி பேசுறேன். பீட்ரூட் தலையா. உங்களுக்கு ரோபோ சங்கர் பாபான் எப்படி பேர் வந்தது? ஒரு நாள் நான் ரோபோ சங்கர் காமெடியை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஞானோதயம் பிறந்துச்சு. எந்த ஆஸ்பத்திரியா பிறந்துச்சு? நான் நகைச்சுவையா தம்பி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் சாதாரண சாமி இல்லை, கடவுளோட மீடியேட்டர், இந்த ஜகத்தையே காக்க வந்த ஜென்ரேட்டர். பிளாக் ஃபங்கல்ஸ் வந்தாலும் வீதி அடைய மாட்டேன், ஒயிட் ஃபங்கல்ஸ் வந்தாலும் உடஞ்சிட மாட்டேன். இல்லை நான் மட்டும் நான் சும்மாவில், நான் குப்பை தொட்டிலே குடும்பம் நடத்தினவன், மீன் தொட்டிலே மீட்டிங் போட்டவன், நம்ம பாம்புக்கே பல்லு வளர்க்குறவன், நான் கொசுவுக்கே கோமணம் கட்டவன், நான் வம்பா பார்த்தா ஆக்ரோஷம், அப்போ அன்பா பார்த்தா ஆபாசமா, என் பலம் ஒரு கும்கி, அவன் பொம்பளை பொறுக்கி. பொம்பளை பொறுக்கின்னு ஆபாசமாக பேசாதீங்க, பெண் ஆர்வலர்னு சொல்லுங்க. ஓ, இந்த குடிகாரன மொத பிரியன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரிங்களா ஐயா? தம்பி நிகழ்ச்சியை சீக்கிரமா முடி, சாயங்காலம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எங்க என் மீட்டிங்? கடவுள் கூட தான். என்ன ஏதோ கார்பரேஷன் மீட்டிங் இருக்கு மாதிரி புழுவராமர். நேத்து மாமா என் கனவுல வந்தாரு. யாரு? அக்கா புருஷனா? அக்கா புருஷன் இல்லப்பா, ஆத்ம புருஷன் வந்து கடவுளை தான் நான் மாமான்னு சொல்றேன். அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. வாட்ஸ்அப்லயா இல்ல டெக்ஸ்ட்ல மெசேஜ் தரையா? தம்பி சொல்றத கேளு, கடவுள் வந்து என்கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்குது, இனிமே நீ தான் இந்த உலகத்தை பார்த்துக்கணும்னு பொறுப்பை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. பாத்தியா, இதை ஏடிஎம் செக்யூரிட்டி நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பகல் ஷிஃப்ட்டுக்கு சாவியை கொடுத்த மாதிரியே பேசுகிறான் பாரு. ஐயோ கேப்பேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் நாடியை பார்த்தே நீ யாருன்னு சொல்லிவிடுவேன். இல்லை நான் உன் சீடியை பார்த்தே நீ யாருன்னு சொல்லிவிடும்லே. ஐயோ கேப்பையில, இல்லை சாமியார்னா என்னலே, சொத்து சோகம் மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு முற்றும் திறந்து போகிறதுனாலே சாமியார். ஆனால் இவன் அப்படியே இல்லை, இவனுக்கு ஸ்கூல் இருக்குது, மால் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, சொத்து பத்து இப்போ சொகுசு மங்களம் எல்லாம் வச்சுருக்காமலே. அது மட்டும் இல்லை, இவனை யாராவது பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் போட்டு வரணுமோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வாங்குறாமலே. இவன் எப்படி இல்லை சாமியார் ஆக முடியும்? இந்த மாதிரி போலி சாமியார்களை பார்க்க மக்கள் வர்றதால தானே இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் உருவாகிறானுங்க. இல்லை முன்னாடிலாம் பார்த்தோன்னா மக்கள் கையில் பணம் இருந்துச்சு, சாமியார் கையில் திருவோடு இருந்துச்சு. ஆனால் இப்போது மக்கள் கையில் திருவோடு இருக்குது, இந்த மாதிரி சாமியார் கையில் பணம் இருக்கலை. என்னால பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்களால் தான் நாடு நாசமாக போகுது. சாமி நல்லா காமெடி பண்ணுறாரு. அடே குறப்பிரசவத்தில் பிறந்த கொரோனா வைரஸ் உண்மையை தான்டா சொல்கிறேன். ஐயா உங்களை பார்க்க யாரோ ஒரு பையன் வந்துருக்காங்க, வர சொல்றீங்களா? அவன் யாரு? மாலை மாலை என்னல உனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா ஆண்களுக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கவனிக்க சொல்லு எல்லாரையும்.
மாமியார் மருமக பிரச்சனை தப்பிக்கணும்னா ஒரே வழிதான், இனிமே கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்கள் எல்லாருமே வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுங்க. ஏன்னா மாமியார் மருமக சண்டை வருமே தவிர மாமியாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்ததா சரித்திரம் கிடையாது. புரியுதா சாமி? அப்படி நோ டவுட்ஸ் ஒன்று சாமி. என்ன சாமி? வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் சாமி. அது நீ போனமாக தான் இருக்கணும். சரி சாமி, வர சாமி. போயா போயா. என்ன அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு போகிறான்? சரிங்க பாபாஜி, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? வடகொரியாவில் ஒரு கிலோ வாழைப்பழம் 3,500 ரூபாய், ஒரு காஃபி 6,500 ரூபாய். இது போல பஞ்சத்துக்குள்ள யார் காரணம்? யார்? நான் ஒரு முறை வடகொரியா போகலான்னு முடிவு பண்ணப்பா, எனக்கே வீசா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என் கோபத்துக்கு உள்ளாச்சு அந்த நாடு. இப்போ அனுபவிக்கிறாங்க. கேட்குறவன் கேனையாக இருந்தா ரயிலை கண்டுபிடிச்சது கிறிஸ் கெயில்னு சொல்லுவான். கேட்டுட்டு உட்காந்துட்டு இல்லை கேன பையன் மாதிரி. இந்த உலகத்தில் எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. எங்கள் வலிமை அப்டேட் எப்போ வரும் சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் வரும்போது வரும். ரே, சோழர் காலத்து சுயம்பாம்பு இப்படியே பேசணும்னு கல்லு தாம்பளே வரும். என்ன பகச்சிக்காதீங்க, நான் அந்த காத்து மாதிரி. இவன் ஒரு கேப் மாதிரி. நானே இந்த உலகத்தை காக்க வந்த செக்யூரிட்டி. இவன் ஒரு 420. நான் ஆன்மீகத்தை கரைத்து குடித்தவன். இவன் தாம்பத்துல தாளிச்சேன்னு அர்த்தவன். இந்த உலகத்திற்கு நானே வழிகாட்டி. ஊருக்குள்ள நிறைய இருக்கு வப்பாட்டி. என்கிட்ட வந்தா மக்கள் அவன் கவலையெல்லாம் மறந்துடலாம். அப்படியே கற்பையும் மறந்துடலாம். ஓவரா பேசுறிய? நான் மக்களுக்கு ஃபேவரா பேசுறேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை? ஏய் போடா, நல்லா மூஞ்ச பத்தி அவனுக்கு தூர் வரப்பட்ட தூள் பகோடா மாதிரி. புரிஞ்சிச்சு. சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இவர்கள் பிறந்த நாட்டில் இது போன்ற போலி சாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மக்கள் மாறும் வரை இவர்களும் மாற மாட்டார்கள்.